ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் சூப்பரான வணக்கம். வித் மீ ஆச்சு. அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லாலகர் வைகாட்டில் இறங்குவார்ல, எஸ் வைகாட்டில் தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வைகாட்டில் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் வந்து அப்படியே அழகாக போயிட்டுருக்கு. 2000 கன அடி அளவு தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள விவசாயிகளும் அங்குள்ள மக்களும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மாய்கள் எல்லாம் நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசின் உத்தரவின்படி கடந்த 23 வைகை அணையிலிருந்து 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இந்த 5 நாட்களுக்கு 582 லிட்டர் கன அடி அளவு திறக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 3 தினங்கள் June 1 வரை 267 கன அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 849 கன அடி அளவு இந்த வைகை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கம்மாய் பாசனை அப்பகுதியில் உள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக மதுரை வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு 2 கரை பக்கங்களும் தண்ணீர் தட்டி வந்து கொண்டிருக்கிறது. அண்ட் இதே மாதிரி மதுரையில் வேறு எங்கே வீடியோ இருக்கோ எல்லாமே உங்களை வந்து மதுரை டுடேலேருந்து உங்களை சந்திக்கிறேன். ஆண்ட்ரு தான் பாய் ஃப்ரம் வித் மீ ஆச்சு. ஒன் டாடா டேக் கேர், சி யூ, பாய்.